அஸ்லாம் வலைக்கும். டு பி அ ஸ்ட்ராங் விமன், எப்படி ஸ்ட்ராங் விமனாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள், ரெண்டே ரெண்டு விஷயம் தான். இதை நீங்கள் ஈக்குவலாக பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்ட்ராங் விமன் ஆகிடலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீலிங்ஸ், செகண்ட் ஒன் இமோஷன்ஸ். இது ரெண்டையுமே நீங்கள் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களை ஆட்டோமேட்டிக்காக மோல்ட் பண்ணி ஸ்ட்ராங் விமனாக ஃபார்எவராக ஆக்கிரும். ஸோ செகண்ட் திங், ரெடி டு ஃபேஸ் எவ்ரி திங் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் மைண்ட்லேயும் மனசுலையும் பதிய வச்சிட்டாலே போதுங்க. எப்பேற்பட்டதுனாலும் யாராலனாலும் என்ன பிரச்சனையானாலும் அசால்ட்டாக தட்டி தூக்கி எரிஞ்சிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.